ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ஆடி பேருக்கு கொண்டாடுற அனைவருக்கும் இனிய ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடி பெருக்கை முன்னிட்டு காவிரி ஆற்றில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு வழிபாடு செய்தனர். காவிரி நதியை தெய்வமாகவும் தாயாகவும் மதித்து ஆடி 18 அன்று இந்து மக்கள் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு பண்டிகையை முன்னிட்டு திருச்சி காவிரி ஆற்றங்கரை அம்மா மண்டபத்தில் அதிகாலையிலேயே புதுமண தம்பதியினர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். காவிரியில் நீராடிய பக்தர்கள் தேங்காய், பழம், மஞ்சள், பூ, வஸ்திரம் போன்ற பல்வேறு பொருட்களை படைத்து வழிபட்டனர். பின்னர் பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டனர். மாங்கலிய பாக்கியத்திற்காகவும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டதாக பெண்கள் தெரிவித்தனர். திருச்சியை போன்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் எதிரில் உள்ள கமலாலயா திருக்குளத்திலும் பெண்கள் ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். நம்ம கமலாலய காலத்துல வந்து பழம், பூ, காதல கருகமணி எல்லாம் வச்சு கண்ணீருக்கு படைச்சு கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து கொத்தல் கொத்தல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பரிமாறிட்டு கயிறு கட்டிட்டு சந்தோஷமா போறது அது ஒரு வழக்கமா இருக்கு. உண்ண உணவும் அருந்த நீரும் அளித்த காவேரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர்.